हेलो फ्रेंड्स वेलकम टू पापुकुट्टी चैनल इन्नैक्की नम्म चैनल्ल 1-2 इयर्स कान टोडलर एक्टिविटीज अदनाल एन्नन्न बेनिफिट्स अप्पडिंगरत पाक्कलाम நீங்க இதனால அவங்களோட ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் நல்லா டெவலப் ஆகும் கை விரல் தசைகளுக்கு வேலை கொடுக்கிறது தான் ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ்னு சொல்லுவாங்க அடுத்து ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் அதுவும் நல்லா டெவலப் ஆகும் கண்களால பார்த்துட்டே கைக்கு வேலை கொடுக்கிறது தான் ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் சொல்லுவாங்க அடுத்த கேம் பாத்தீங்கன்னா ஸ்டாக்கிங் கப்ஸ் எல்லாம் இதுலயும் அவங்க சைஸ் சீக்வென்ஸ் தெரிஞ்சுப்பாங்க இந்த சைஸ்க்கு மேல தான் இது வரும் அப்படின்றது தெரிஞ்சுப்பாங்க அதே மாதிரி ஒவ்வொரு கலர் வைக்கும்போது இந்த கலர் இதுதான் அப்படின்றத நம்ம சொல்லி கொடுத்தோம்னா கலர்ஸ் தெரிஞ்சுப்பாங்க இதுலயும் அவங்களோட ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் நல்லா டெவலப் ஆகும் இந்த ரெண்டு ஸ்கில்ஸ்மே ஃபியூச்சர்ல அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்யூச்சரில் பென்சிலை பென்னை அழகாக பிடிக்கிறதுக்கும் ஹேண்ட் ரைட்டிங் அழகாக இருக்கிறதுக்கும் யூஸ் ஆகும் ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன்னால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க போர்டை பார்த்து தான் வந்து நோட்டில் எழுதுவாங்க எந்த மிஸ்டேக்ஸும் இல்லாமல் பார்த்து எழுதுறதுக்கு இந்த ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டாக்கிங் கப்ஸ் ரிங்ஸ் வச்சு தான் இது பண்ணணும்னு இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற பேங்கிள்ஸ் ரப்பர் பேண்ட்ஸ் இதெல்லாம் வச்சு கூட ஒரு ஸ்டிக்கை கீழே வச்சு இதுலேயாவது ஒன்றுத்தில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அவங்கள ஒவ்வொன்றா போட சொல்லலாம் ஜாலியாக இன்ட்ரெஸ்டாக விளையாடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த ஒரு விளையாட்டு விளையாடுறதா இருந்தாலும் அவங்க கூடவே உட்காந்து நம்ம விளையாடணும் சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு முக்கியம் அவங்க எந்த விஷயத்தை செஞ்சாலும் நம்ம கை தட்டி என்கரேஜ் பண்ணணும் அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னும் ஆர்வமாக இன்ட்ரெஸ்டடாக அதிகமாக செய்வாங்க சூப்பர் சூப்பர் பார்த்தீங்கன்னா ஷேப்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் இதில் அவங்க ஷேப்ஸ் கலர்ஸ் ரெண்டுமே தெரிஞ்சுப்பாங்க ஒரு ஷேப் எடுத்து உள்ளே போகும்போது ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது இதுதான் இது ட்ரையாங்கிள் அப்படின்றது தெரிஞ்சுப்பாங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா சவுண்ட்ஸ் சவுண்ட்ஸ் வர எந்த டாய்ஸுமே வந்து வாங்கி கொடுத்தா அவங்க ஜாலியாக விளையாடுவாங்க டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க இதை தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது குழந்தைங்களுக்கு கிச்சன் வெசல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் விதவிதமான ஒரு 5 பாத்திரத்தை திருப்பி போட்டு ஸ்பூனோ கரண்டியோ கொடுத்தா அவங்க பாட்டுன்னு அடிச்சுட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சவுண்ட் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ட்ராப்பிங் ஆக்டிவிட்டி வீட்டில் இருக்க ஏதாச்சும் ஒரு பாட்டிலில் சின்னதாக ஹோல்ஸ் போட்டுக்கோங்க கையில் பட்ஸ் கொடுத்தோன்னா இந்த மாதிரி ஒவ்வொன்றா போட்டுகிட்டே இருப்பாங்க ஹோல்ஸ் வந்து பெருசாக இல்லாமல் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் இந்த மாதிரி அவங்க அழுத்தி போடுறதுக்கு நல்லாயிருக்கும் இதுலேயும் அவங்களோட ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் ஸ்கில்ஸ் எல்லாம் நல்லா டெவலப் ஆகும் ஹோல்ஸ் வந்து சின்னதாக இருக்கிறதுனால அவங்களோட கான்சன்ட்ரேஷன் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும் ரொம்ப நேரம் இன்ட்ரெஸ்டடாக விளையாடுவாங்க அடுத்ததும் ட்ராப்பிங் ஆக்டிவிட்டி தான் ஒரு பாட்டிலோட மூடியில் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் போகிற மாதிரி 3 இடத்துல வெவ்வேறு ஷேப்பில் இந்த மாதிரி போட்டிங்கன்னா அவங்க ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல போட மாட்டாங்க ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு ஹோல்ஸில் போடலாம் அவங்களோட கான்சன்ட்ரேஷன் பவர் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் ரெண்டுமே நல்லா டெவலப் ஆகும் சூப்பர்
இதுவும் ட்ராப்பிங் ஆக்டிவிட்டி தான். இதுக்கு வேஸ்ட்டாக இருக்க வீட்டில் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் ரெண்டு ஓட்டை போட்டிருக்கேன். வெரி குட். ஒரு ஓட்டை பெருசாகவும் ஒரு ஓட்டை சின்னதாகவும் போட்டு கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி வந்து எல்லா ஸ்டேஷனரி ஷாப்லேயும் கிடைக்கும். குட்டி இதில் குட்டி இது பெருசாக இருக்கிறது பெரிய ஓட்டையில் போட சொல்லியும், சின்னசாக இருக்கிறது சின்ன ஓட்டையில் போட சொல்லியும் வெரி சொல்லலாம். சில டைம் சின்னதாக இருக்கிறது பெரிய ஹோல்ஸ்லேயும் போட்டுருவாங்க. சில டைம் வாயில் வைக்க சான்ஸ் இருக்கு. நம்ம கூடவே உட்காந்து விளையாடணும். சேஃப்டி தான் முக்கியம். இங்கே போடும்போது நம்ம கத்திட்டே இருக்கலாம், இது ஸ்மால் இது ஸ்மால் இது பிக் இது பிக் அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருக்கலாம். இதனால் ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ், ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் மட்டும் இல்லாமல் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் நல்லா டெவலப் ஆகும். அதாவது டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரிஞ்சுப்பாங்க, இதுதான் பெருசு இதுதான் சின்னது, சேமாக இருக்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது அப்படின்றத நல்லா தெரிஞ்சுப்பாங்க. அவங்களோட திங்கிங் ஸ்கில்ஸும் நல்லா டெவலப் ஆகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபரிங். இது ஒரு ஆக்டிவிட்டி தான். இதுக்கு வீட்டில் இருக்கிற சுண்டல் வேர்க்கடலை இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொடுத்து வேறு ஒரு கப்பில் நம்ம ஸ்பூனை கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லலாம். இல்லை இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் ஓட்டை போட்டு அதில் போட சொல்லி இது பண்ணலாம் ஸ்பூனை கொடுத்து. இதனால் அவங்களோட கான்சன்ட்ரேஷன் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டு வேறு வேறு தானியங்களை கொடுத்து இந்த மாதிரி போட சொல்லிவிட்டு 2 இயர்ஸ்க்கு மேலே ஆன குழந்தைங்கள வந்து அதை தனித்தனியாக எடுக்க சொல்லலாம். அது தனி ஆக்டிவிட்டி. ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் டிஃப்ரென்ஸ் சிமிலாரிட்டிஸ் நல்லா தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அதனால் வந்து காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் நல்லா டெவலப் ஆகும். இதுலேயும் ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ், ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா சென்சரி பிளே. ஒரு பாத்திரத்தில் தண்ணி நிரப்பிட்டு அதில் ஷேப்ஸு இல்லை வேறு ஏதாச்சும் பொருள் கூட நீங்கள் போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் அதாவது வெடிக்கட்டி கொடுத்துட்டு அதை ஒவ்வொன்றா எடுத்து இன்னொன்றில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லலாம். அவங்க என்ன எடுக்கிறாங்களோ அந்த பொருளோட பேர் சொல்லலாம். இப்போ ஷேப்ஸ் எடுக்கிறதால அந்த ஷேப்ஸை நம்ம சொல்லலாம். எந்த பொருள் எடுக்கிறாங்களோ அதை நம்ம சொல்கிறதால அதோட நேம் கற்றுப்பாங்க. இதுலேயும் ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ், ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் நல்லாவே டெவலப் ஆகும். தண்ணின்றதால இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க. இந்த மாதிரி மெஸ்ஸியாக விளையாடுறது அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக வாட்டர் டிரான்ஸ்ஃபரிங். ஒரு டம்ளர்லேருந்து இன்னொரு டம்ளருக்கு இந்த மாதிரி தண்ணி மாற்றி மாற்றி ஊற்றி விளையாடுவாங்க. இந்த மாதிரி சில டைம் அவங்களா விளையாடுறது கூட சில ஆக்டிவிட்டீஸ் தான். கொஞ்ச நாளில் கீழே சிந்தாமல் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுப்பாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா விஷுவல் டிஸ்கிரிமினேஷன் ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டி இந்த மாதிரி தான் பண்ணணும்னு இல்லை. கலர்ஸை மேட்ச் பண்ண வைக்கிறது, ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸை மேட்ச் பண்ண வைக்கிறது எல்லாமே விஷுவல் டிஸ்கிரிமினேஷன் தான். இதனால் அவங்களோட திங்கிங் ஸ்கில்ஸ் நல்லா டெவலப் ஆகும். காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் நல்லாவே டெவலப் ஆகும். எந்த பொருள்லாம் சேமாக இருக்குது, எந்த பொருள்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சிக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும். இதுலேயும் ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ், ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் ஸ்கில்ஸ் நல்லாவே டெவலப் ஆகும். அடுத்ததாக ஒரு டிஐஒய் கேம். வீட்டில் இருக்க ஏதாச்சும் ஒரு பாக்ஸை இந்த மாதிரி நாலாக கட் பண்ணிவிட்டு ஜிக்ஸாக்காக வந்து ஒட்டிக்கோங்க. மேலே அவங்க பால் வைக்கும் போது எப்படி ஜிக்ஸாக்காக பால் வந்து விழுது அப்படின்றத மேலேருந்து கீழே வரைக்கும் பார்ப்பாங்க. ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷனுக்கான கேம் தான் இது. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ளிங். இது மோஸ்ட்லி எல்லா குழந்தைங்களுக்குமே ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம். நம்ம என்ன தான் பேப்பர் சார்ட்டுன்னு கொடுத்தாலும் சுவரில் இருக்கிறது தான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதனால் அவங்களோட ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ், ரைட்டிங், ட்ராயிங் ஸ்கில்ஸுன்னு நல்லாவே டெவலப் ஆகும். அவங்களோட க்ரியேட்டிவிட்டியும் இமேஜினேஷனும் நல்லா சூப்பராக டெவலப் ஆகும்.
அடுத்ததான் ஃபிங்கர் பெயிண்டிங் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். குழந்தைங்களுக்குன்னு ஃபிங்கர் பெயிண்டிங்னே தனியாக வருது. நம்ம வீட்லேயே கோதுமை மாவில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெயிண்டிங்காகவும் கொடுக்கலாம். குழந்தைங்க வாயில் வைக்க சான்ஸ் இருக்குது, வாயில் வைக்காமல் பார்த்துக்கணும். இதனால் அவங்க நிறைய கலர்ஸ் தெரிஞ்சுப்பாங்க. ஒரு கலர் இன்னொரு கலரோட மிக்ஸ் பண்ணும்போது வேறு ஒரு கலர் கிடைக்கும். இதனால் நிறைய கலர்ஸை பற்றி அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அவங்களோட க்ரியேட்டிவிட்டியும் இமேஜினேஷனும் நல்லாவே டெவலப் ஆகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெஸ்கியூ அனிமல்ஸ், அதாவது பீலிங் டேப் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. ஏதாவது அனிமல்ஸோ ஆப்ஜெக்ட்ஸோ வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி டேப் போட்டு ஏற்றிட்டு அவங்கள டேப்பை எடுக்க சொல்லலாம். இந்த அனிமலை காப்பாற்றுங்க, இந்த அனிமலை காப்பாற்றுங்க அப்படின்னு அனிமல்ஸ் நேம் சொல்லியும் அவங்கள எடுக்க சொல்லலாம். இந்த கேம்னால அவங்களோட ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ், ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் நல்லா டெவலப் ஆகும். அவங்களோட கான்சென்ட்ரேஷன் லெவலும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். நாம் என்ன ஆப்ஜெக்ட்ஸ் எடுக்க சொல்கிறோமோ அந்த ஆப்ஜெக்டோட நேமோ தெரிஞ்சுக்கலாம். இப்போ அனிமல்ஸ் வச்சுருக்கிறதுனால அனிமல்ஸோட நேமை வந்து அவங்க கற்றுப்பாங்க. வெரி குட். சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்ததான் நெஸ்டிங் எக்ஸ். ஒவ்வொரு எக்காக ஓப்பன் பண்ணும்போது அந்த எக்கோட கலர்ஸ் வந்து நம்ம சொல்லலாம். இதனால் அவங்க கலர்ஸ் வந்து தெரிஞ்சுப்பாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க. இந்த நெஸ்டிங் எக்ஸே யூஸ் பண்ணி உள்ளே ஒரு வாத்து இருக்கும், அந்த வாத்தை வந்து ஏதாவது ஒரு முட்டைக்குள்ளே போட்டுட்டு எதுக்குள்ளே இருக்குது ஓப்பன் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டும் விளையாடலாம். அதே நெஸ்டிங் எக்ஸில் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி மாற்றி மாற்றி வச்சுட்டு இதுக்கு கரெக்டாக மேட்சிங்கான கேப் எது, கரெக்டாக க்ளோஸ் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லலாம். சேமாக இருக்கிற கலரை எடுத்து அவங்க க்ளோஸ் பண்ணும் போது இந்த கலர் தான் அப்படின்னு அந்த கலர்ஸ் நேமை வந்து அவங்களுக்கு சொல்லலாம். இந்த மேட்சிங் கேமும் அவங்க ஜாலியாகவே என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் கட்டிங் டாய்ஸ். அவங்க எந்த ஃப்ரூட் வெஜிடேபிளை வந்து கட் பண்ணுறாங்களோ அந்த ஃப்ரூட்ஸ் நேமையும் வெஜிடேபிள்ஸ் நேமையும் நம்ம சொன்னோன்னா இது பேர் தான் அது அப்படின்றத வந்து தெரிஞ்சுப்பாங்க. இந்த ஏஜில் எல்லாமே அவங்க வந்து நம்மளை இமிட்டேட் பண்ணுறதால நம்ம வந்து கிச்சனில் வெஜிடேபிள்ஸ்லாம் கட் பண்ண பார்த்துட்டு அவங்களும் ஆர்வமாக இருப்பாங்க. அதுக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுத்தோன்னா அவங்க கட் பண்ணி நல்லாவே என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க. அதே டாய்ஸை பாதி பாதியாக பிரித்து வச்சுட்டு அவங்கள மேட்ச் பண்ண சொல்லலாம். மேட்ச் பண்ணும்போது அந்த ஃப்ரூட்ஸ் நேமையும் வெஜிடேபிள்ஸ் நேமையும் நம்ம சொல்லலாம். இதனால் மேட்சிங் ஸ்கில்ஸ் நல்லா டெவலப் ஆகும், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடேபிள்ஸ் நேம்ஸையும் நல்லா தெரிஞ்சுப்பாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா டெய்லி லைஃப் பிராக்டிக்கல் ஸ்கில்ஸ். நாம என்ன வேலை செய்யறோமோ அதுல அவங்களே இன்வால்வ் பண்ண வைக்கிறது. தேங்க்யூ. துணி காய போடும் போது ஒவ்வொரு துணியை எடுத்து கொடுக்க சொல்லலாம். அவங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக என்ஜாய் பண்ணி செய்வாங்க. இது மட்டும் இல்லாமல் கிச்சனில் நம்ம வேக வைத்த உருளைக்கிழங்க சூடாறினதும் அந்த தோலை வந்து உரிக்க சொல்லி சொல்லலாம். அதுலேயும் அவங்களோட ஃபைன் மோட்டர் ஸ்கில்ஸ் நல்லாவே டெவலப் ஆகும். இல்லை அவங்க சாப்பிடக்கூடிய வாழைப்பழத்தை கூட அவங்களே வந்து உரிக்க சொல்லலாம்.
ரெண்டு விரலை யூஸ் பண்ணி உரிக்கிறதுனால அவங்களோட பின்சர் கிராஸ் ஃபைன் மோட்டர் ஸ்கில்ஸ் நல்லாவே டெவலப் ஆகும். விளையாடி முடித்ததும் அவங்களோட டாய்ஸை அவங்களே எடுத்து வைக்க சொல்லலாம். சில டைம் எடுத்து வைப்பாங்க, சில டைம் எடுத்து வைக்காமே இருப்பாங்க. நம்ம அவங்க கூட சேர்ந்து எடுத்து வைக்கும் போது அவங்களும் எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்களோட திங்ஸை எப்படி பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்றத நல்லா தெரிஞ்சுப்பாங்க. குட் கேர்ள். இதெல்லாம் இப்பயே சொல்லி கொடுக்கறதுனால ஃப்யூச்சரில் நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருப்பாங்க. இன்னும் நிறைய நிறைய ஆக்டிவிட்டீஸ், டாய்ஸ், வீட்டில் செய்யக்கூடிய டிஐஒய் டாய்ஸை பற்றியெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நீங்களும் உங்கள் குழந்தையோட இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் விளையாடி எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.